தமிழ்நாடு அரசோட இன்னைக்கு நடத்த வந்த இனிஷியேட்டிவ் எப்படி பாக்குறீங்க? சந்திராயன் 3 லெவல் எப்படி இருக்குது, அதோட செயல்பாடு எப்படி? ஓகே, இந்த கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ் வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் படிச்ச இங்க ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு வந்து எங்களுக்கு வந்து இந்த ஃபெலிசிட்டேஷன் பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சந்திரயான் 3 எல்லாருக்கும் தெரியும், இப்ப லூனார் டேல அதோட எல்லா செயல்பாடும் ரொம்ப நல்லா பண்ணுச்சு. மிஷன் அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் எல்லாமே நல்லா முடிஞ்சுது. இப்ப வந்து அதுக்கப்புறம் ஸ்லீப்புக்கு போயிட்டு நெக்ஸ்ட் லூனார் டே வந்தது. பட் நம்மளுக்கு வந்து சிக்னல் இன்னும் கிடைக்கல, பிகாஸ் டெம்பரேச்சர் ரொம்ப லோவா போனதால இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ்க்கெல்லாம் வந்து அதோட செயல்பாடு வந்து நம்மளுக்கு திருப்பி அந்த சிக்னல் கிடைக்கல நம்மளுக்கு. சோ as a mission வந்து சக்சஸ் கம்ப்ளீஷன், 100% மிஷன் ஆப்ஜெக்டிவ்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்க பேர்ல அதாவது 9 விஞ்ஞானிகள் பேர்ல வந்து பிஜி ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஸ்காலர்ஷிப் தரப்போறோம்னு சிஎம் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆமா, அனௌன்ஸ்மென்ட் எப்படி பாக்கீங்க? இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். பிகாஸ் நம்ம கவர்மெண்ட்ல வந்து இங்க ஒவ்வொரு அந்த நீங்க பாத்தீங்கன்னா ஃபார் அ கேர்ள் சைல்டு ஆஸ் வெல் அஸ் காலேஜ் பிஜி எஜுகேஷன் எல்லாத்துக்கும் வந்து கவர்மெண்ட் வந்து இவ்வளோ நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறது வந்து இந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இதை ஒழுங்கா யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு வரணும், இந்த மாதிரி கவர்மெண்ட்ல இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்குன்னு. அதை வந்து எல்லாரும் நல்லா யூஸ் பண்ணா அது வந்து நம்ம ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடுக்கு வந்து இட் வி வெரி குட்.